அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். இன்னைக்கு யூஸ்ஃபுல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குருவுடைய அதிசார கதியை நாம் பார்க்க போறோம். இந்த அதிசார குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசார கதியாக தனுசுக்குள் பிரவேசிக்கிறார். அதிசாரம் அப்படின்னா வேகம், சாரம்னா போகிறது அப்படின்னு அர்த்தம். அதிவிரைவு வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிவேகமாக போயிட்டு வேகமா வந்துருவார். அப்படி அந்த குரு பகவான் அதிசாரம் பெறார், தனுசுக்குள்ள போறார், அப்புறம் மறுபடியும் வக்ரகதியாக விருச்சிகத்துக்குள்ள வருவார். இந்த வரக்கூடிய அந்த தேதி அப்படி நம்ம பார்த்தோம்னா, 13/3/2019 அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 19/5/2019 வரைக்கும் இந்த 2 மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசுல இருக்கார். இந்த தனுசுல இருக்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான், அது அதிசார பயிற்சி. இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டதே, அதாவது ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களே. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். கும்ப ராசிக்கு இந்த அதிசார கதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிசாரம் பெறுகிறார். 10ஆம் இடம் சொல்லப்படுறது ஜீவனம் அப்படிம்பாங்க. ஜீவனஸ்தானம் சொல்றதுதான் 10, அதாவது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது 10ஆம் இடத்திலிருந்து. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 11ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த 11ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப விசேஷ தன்மைகளை தரும். கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் காரிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த அதிசார கதியினால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்புகளை பெறக்கூடியது கும்பராசி. வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களிலோ வெற்றிகள் சாதனைகளை நிகழ்த்துவார்கள். அதே போல கும்பராசிக்கு திருமணத்துக்கான யோக அமைப்பு இன்னும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏற்கனவே திருமணத்துக்கான அமைப்பு இருந்தது, இப்ப 11ல குரு வர்றதுனால அதிசாரம் பெறதுனால ரொம்ப ரொம்ப வேகமாக சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீடு எதுவும் இடம் வாங்கணும், நகை வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். புதிதாக பணம் முதலீடோ புதிதாக தொழிலோ அல்லது புதிய இடங்களுக்கோ போய் வந்தீங்கன்னா லாபஸ்தானம் உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகமாக மதிப்பெண் பெறுவதற்கோ அல்லது அவங்களுடைய எழுத்து திறமை மேலோங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். கும்பராசியை சேர்ந்த தொழிற்சாலை அமைப்பில் உள்ளவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கலாம். தொழிலில் இருந்த தடை நீங்கும், தொழிலில் இருந்த போட்டிகள் பகைகள் நீங்கி லாபம் ஏற்படும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத வகையில் உங்களுக்கு லாப அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு நரம்பு சார்ந்த உபாதைகள் இருந்திருக்கும். இனிமே அந்த நரம்பு சார்ந்த உபாதைகள் இருந்து அவங்க விடுபட்டு உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக அதிர்ஷ்டமான அமைப்புகளை தர்றது. குரு அதிசார கதியாக இருக்கக்கூடிய 13/3/2019 19/5/2019 வரை மிக மிக சிறப்பான அமைப்புகள் இந்த கும்பராசிக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பான நிலையை பெற முடியும்.